வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தி சேனல். நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பொருள் யூஸ் பண்றோம், அதனோட இன்வென்ஷன் அண்ட் இன்வென்டர் யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் பாக்ஸ். இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்போம், ஆனா அது யார் கண்டுபிடிச்சாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த விஷயமே நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இந்த போஸ்ட் பாக்ஸோட யூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ரிச்சர்ட் ரெட் கிரேவ் அப்படின்றது தான் வந்து 1856 இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் அப்போ கண்டுபிடிச்சது இப்போ நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஈவன் தோ நமக்கு டெலகிராம் ஃபேஸ்புக் இருந்தாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட்ஸ். ஸோ டிராஃபிக் லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம டே டு டே லைஃப்பில். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷனாக மாறிடுச்சு. நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இந்த டிராஃபிக் லைட்னால தான் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. இல்லை அப்படின்னா என்னாவோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறைய இமேஜஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், சைனா இமேஜஸ்லாம் ரொம்ப லாங் க்யூ நின்றுட்டு இருப்பாங்க. இந்த டிராஃபிக் லைட்ஸ் இல்லை அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும். இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு 3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, கேரட் மார்கன், வில்லியம் பாட் அண்ட் ஜேபி நைட். இவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1868 இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இந்த டிராஃபிக் லைட்டோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிளாக். கிளாக் ஆர் வாட்ச், இதை ஃபர்ஸ்ட் பெண்டுலம் வாட்சை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான். இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யார், என்ன, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்டின் ஹைகன் 1656 பெண்டுலம் வாட்சை ஃபர்ஸ்ட் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதை மாடிஃபை பண்ணி இப்போ நமக்கு ஸ்மார்ட் வாட்சை ஸ்மார்ட் பேண்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சஸோட டெக்னாலஜிஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த வாட்சஸ் இல்லை அப்படின்னா நமக்கு யாருக்குமே டைம் பக்கவே தெரிஞ்சிருக்காது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷார்ப்பனர்ஸ். ஸோ ஷார்ப்பனர் ஸ்கூலுக்கும் சரி, ஈவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்குமே இந்த ஷார்ப்பனர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு ஷார்ப்பனர். ஆனால் இதனோட ஏர்லியர் டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த ஏர்லி டிசைன் பார்த்தீங்கன்னா அது ஷார்ப்பனரானே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷார்ப்பனரோட டிசைன். ஏன் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் கன்வென்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணிருக்க ஷார்ப்னர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம இப்போ இருக்க டிசைன்ஸ் தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அஸ்தட்டிக் லுக்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடு ஷார்ப்னர் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அட் த பிகினிங் ஷார்ப்னர் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை உங்களால் நம்ப முடியுதா, இதுதான் வந்து ஷார்ப்பனாகணும், இதில் வந்து நம்ம பென்சில்லாம் வந்து ஷார்ப் பண்ண முடியும் அப்படின்றத யாராலையாவது நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. ஏன்னா இந்த டிசைன் வந்து அப்படி, இதை கண்டுபிடிச்சவர் அதனோட டிசைனை வந்து பேட்டண்ட்டாக வெளியிட்ருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் நானடைவில் எல்லாருமே அந்த டிசைன்ஸை வந்து மாற்றி இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான வியூவை கொடுத்துருக்காங்க. ஜான் லீ லவ் 1847 ஷார்ப்னரை ஐடென்டிஃபை பண்ணுறது இவர் தான். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த டிசைன், அந்த இன்வென்ஷன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ரொம்ப சிம்பிளிஃபைடு எலகண்ட் அண்ட் அஸ்தட்டிக் லுக் இருக்க ஷார்ப்னர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ். இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க வந்து மெஷின் ட்ராயிங்ஸ் ட்ரா பண்ணுவாங்க. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6th-12th வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா 8th-12th வரைக்கும் ஜாமெட்ரி எப்போ வருதோ அப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் சில சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாமே இந்த ஜாமெட்ரி வச்சு, ஜாமெட்ரிக் டூல்ஸ் வச்சு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் தான் இந்த ஜாமெட்ரிக் பாக்ஸ். இந்த ஜாமெட்ரிக் பாக்ஸ் இன்வென்ஷனாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது ஒரு ஷேப்பில் இருந்துச்சு. இப்போ நாளடைவில் அதனோட பரிணாம வளர்ச்சி மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ பிளாஸ்டிக்ஸில் ஃபைபரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இதனோட யூஸ் என்ன அப்படின்றது எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ ஹென்ரிக் பேக்லேண்ட். இவர் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். இவர் அதை மட்டும் கண்டுபிடிக்கல, இவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல்லி சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை இன்வென்ட் பண்ணதும் இவர் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்க டூல்ஸையும் வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாமெட்ரி பாக்ஸோட டூல்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்வென்டர்ஸ் அவங்கள பற்றி பார்த்தோம். யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டியூ டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதெல்லாமே இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போல் பல இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்வென்டர்ஸை பற்றி இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம்.
தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜீரோ த்ரீ சேனல். நன்றி, வணக்கம்.